ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் எல்பிஜி கேஸ். எல்பிஜி கேஸ்னால் நாம் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சமையல் கேஸ் தான் எல்பிஜி கேஸ். எல்பிஜி என்பது லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ். இதை ஏன் லிக்யூஃபைடு கேஸ்ன்னு சொல்கிறாங்க? ஏனென்றால், இப்போது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்குவோம். ஒரு பக்கெட்டில் ஒரு பக்கெட் தண்ணி தான் நிரப்ப முடியும். ஆனால் அதே பக்கெட்டில் கேஸை நிரப்பினால் பல மடங்கு நிரப்பலாம். அந்த கேஸை கம்ப்ரஸ் பண்ணி, அதாவது அதிக அழுத்தம் கொடுத்து நிரப்புவதால் அந்த லிக்யூடு, அதாவது திரவமாக மாறுகிறது. அது லிக்யூடாக மாறுது. அதனால்தான் இதை லிக்யூஃபைடு கேஸ் என்று சொல்கிறாங்க. இந்த எல்பிஜி ஆனது, அதாவது ஹைட்ரோ கார்பனான ப்ரொப்பேன் பியூட்டேன் என்பதன் கலவையாகும். ப்ரொப்பேனுடைய கெமிக்கல் ஃபார்முலா C3H6, பியூட்டேனுடைய கெமிக்கல் ஃபார்முலா C4H8. இந்த எல்பிஜி கேஸானது கடலுக்கு அடியில் இருந்து கிடைக்கும் கச்சா எண்ணெயை ரிஃபைனரி மூலமாக குறிப்பிட்ட வெப்பநிலையில் பிரித்தெடுக்கும் பொழுது எல்பிஜி கேஸானது கிடைக்கிறது. இதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.52-0.58. பொதுவாக இந்த எல்பிஜி கேஸிற்கு மனம் கிடையாது. ஆனால் நாம் வீடுகளில் யூஸ் பண்ணும்போது லீக் ஆனால் மிகப்பெரிய விளைவை உண்டாக்கும். இந்த கேஸானது லீக் ஆவதை தடுப்பதற்காகவும், லீக் ஆகும்போது நமக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த எல்பிஜி கேஸில் எத்தில் மெர்காப்டின் என்ற கெமிக்கல் கலக்கப்படுகிறது. ஆக இந்த எல்பிஜி கேஸிலிருந்து மனம் வருவதற்கு இந்த கெமிக்கல் தான் காரணம். எல்பிஜி கேஸானது லீக் ஆவதால் ஓசோன் படலத்தில் துளை ஏற்பட காரணமாக உள்ளது. அதாவது பூமியிலிருந்து 10 கிலோமீட்டரிலிருந்து 50 கிலோமீட்டர் வரை ஸ்ட்ராடோஸ்பியரின் கீழ்ப்பகுதியில் ஓசோன் லேயர் அமைந்துள்ளது. இந்த ஓசோன் லேயர் ஆனது சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்களை பூமியில் விழாமல் தடுத்து நிறுத்துகிறது. இந்த புற ஊதா கதிர்களானது மனிதன் உடலில் பட்டால் தோல் புற்றுநோய் வர வாய்ப்புள்ளது. இப்போது எல்பிஜியை எப்படி யூஸ் பண்ணுறது மற்றும் அதனுடைய சேஃப்டிஸை பற்றி பார்ப்போம். எப்பொழுதும் சிலிண்டரை மேல் நோக்கி இருக்குமாறு வைக்க வேண்டும். அடுப்பானது எப்பொழுதும் சிலிண்டருக்கு மேல் பகுதியில் இருக்க வேண்டும். காற்றோட்டமான இடத்தில் சிலிண்டரை வைத்து உபயோகப்படுத்த வேண்டும். குக்கிங் செய்து முடித்தவுடன் பர்னர் நாப் மற்றும் ரெகுலேட்டரை டேர்ன் ஆஃப் செய்ய வேண்டும். சமையலறையில் ஏதாவது லீக்கேஜ் வாசனை தென்பட்டால் முதலில் அனைத்து கதவுகள் மற்றும் ஜன்னல்களை திறக்க வேண்டும். எங்கு லீக் ஆகிறது என்பதை கண்டுபிடிக்க சோப் வாட்டரை ஜாயிண்ட்களில் மற்றும் ஹோஸில் அப்ளை செய்தால் லீக்கேஜ் உள்ள இடத்தில் பபுளாக வரும். எல்பிஜி சிலிண்டரில் தீ ஏற்பட்டால் பிளாங்கெட், அதாவது போர்வை அல்லது சாக்கு போன்ற கடினமான துணியை வைத்து உள்ளே காற்று புகாதவாறு மூட வேண்டும். எல்பிஜி கேஸானது லீக் ஆகக்கூடிய சமயத்தில் எக்காரணத்தை கொண்டும் எலக்ட்ரிக்கல் சுவிட்சை ஆன் செய்யவோ ஆஃப் செய்யவோ கூடாது. ஏனென்றால் நாம் எலக்ட்ரிக்கல் சுவிட்சை ஆன் செய்வதால் அதிலிருந்து ஸ்பார்க் உருவாகி தீப்பிடிக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். தேங்க்யூ.